செவன்த் செம்மு. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 அண்ட் 1926, லீவிங் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ். ஓகேங்களா? ஸோ லார்ஜஸ்ட் நம்பர்னாலே வேறு ஒன்றும் இல்லை, ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1230 அண்டு 1926 ரெண்டுமே 12 ரிமைண்டர் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா இது வந்து 12 எக்ஸ்ட்ரா வரும், ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ இந்த 12 இதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் ஹெச்சிஎஃப் அழகாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் 1230 மைனஸ் 12 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வருது, 1218. ஓகேங்களா? 1926 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 1914. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் தான் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி டிவைசபிளாக ஆகும். ஏன்னா 12 ரிமைண்டர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் 12 நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரிஜினல் நம்பர் கிடைக்கும். ஸோ வழக்கம் போல் ஈக்வலி டிவிஷன் அல்காரத்தை படி பார்த்தோம் அப்படின்னா a = b³ + r. ஓகேங்களா? ஸோ ஆறுன்றது நம்மளுக்கு பியை விட கம்மியாக இருக்கணும், ஜீரோ விட அதிகமாக இருக்கணும், இது கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏன்றது இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் நம்பர் எது, 1914. ஸோ டிவைசர் பார்த்தீங்கன்னா 1218. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், டிவைஸ் இது கோஷன் என்ன வரும்னு பார்க்கணும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஸோ 1914 1218 சப்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து 696 ரிமைண்டர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 1218 எடுக்கிறேன், 696 × 2 போட்டாலுமே வராது, ஒன்று தான் கண்டிப்பாக வரும், ப்ளஸ் 522 வரும். ஸோ 696 எடுக்கிறேன் அப்படின்னா 522 கண்டிப்பாக ஒன்று தான். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 174 வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 522 எடுக்கிறேன், 174 எடுத்தேன் அப்படின்னா 3 போட்டோன்னா கரெக்டாக வரும், 3 × 4 = 12, 3 × 21 = 22, 4 × 5. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 174. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய டிவைசர் 174 தான் இதோட ஹெச்சிஎஃப். ஓகேங்களா?